கடகராசிக்கு கண்டகசனி எப்பொழுது முடியும் என்பதே கடகராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் காண்போம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கண்டகசனி சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றை வருடங்களுக்கு மேலாகிறது ஏற்கனவே பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டகசனி சனி தொடங்கியதிலிருந்தே இன்னும் கஷ்டகாலங்கள் அதிகமாகிவிட்டது மேலும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களது ராசியை பார்ப்பதால் எந்த நல்லதுமே நடக்காமல் தவித்து வருகிறீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் என்று ஒன்று இல்லாமலே இருந்து வருகிறது குறிப்பாக கடந்த ஆறு மாதங்களாக வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிறீர்கள் கண்டகசனி சனி தொடங்கியதிலிருந்தே குழப்பம் மன மாசங்கடம் அவமானம் பிடிக்காத விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தல் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை என சனி பகவான் உங்களை ஒரு படிப்பனையை தந்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களே இந்த கண்டகசனி காலகட்டத்தில் ஒரு வரி ஆகியிருப்பீர்கள் சரி இந்த கண்டகசனி எப்பொழுது முடியும் என பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் முழுமையாக முடிவடையப் போகிறது இருப்பினும் சனி பகவான் திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து நகர்வதால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதத்தில் நல்லது நடக்கப் போகிறது இதுவரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் காற்றில் கரைந்து அதற்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது நமது வாழ்க்கை மாறாதா நமக்கெல்லாம் நல்லது நடக்காதா என ஏங்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வளமான காலம் தொடங்கப் போகிறது இருப்பினும் ஜனவரி வரை எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருப்பது நல்லது வேலை மற்றும் தொழிலில் அகல கால் வைக்க வேண்டாம் திருமண சுபகாரிய விஷயங்களை ஜனவரி வரை தள்ளிப்படுவது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கப் போகிறது சனியின் நகர்வால் மாற்றங்கள் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கண்டக சனி உள்ளது எனவே அதை மறந்துவிட வேண்டாம் நன்றி